ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ் இந்த வீடியோவில் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு அமெரிக்கன் ஹாரர் படமாக வெளியான ஸ்பைரல் ஃப்ரம் த புக் ஆஃப் சா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் கிறிஸ் ராக் சாமுவல் எல் ஜாக்சன் மேக்ஸ் மிகல்லா மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை சா டூ த்ரீ அண்ட் ஃபோர் படங்களில் டைரக்ட் பண்ண டேரன் லின் போஸ்மேன் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு சா ஃபிலிம் சீரீஸோட ஒன்பதாவது பாகமாக இந்த படம் வந்திருக்கு இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் தொடர்ந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தவறு செஞ்சுட்டு இருக்க மறைந்த ஜிக்சா கில்லர் பாணில ஒவ்வொருத்தரா கொல்ற கேட் கில்லர் அந்த கில்லர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்க சீக் அப்படிங்கிறவரை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஆன ஆன்ஜி கார்சியா அசைன் பண்றாங்க சீக் பாத்தீங்கன்னா இந்த தொடர் கொலைகளை பண்றது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை ஸ்டாப் பண்ண முடிஞ்சதா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதையை முந்தைய சாகப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமான கேரக்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து மாட்டிப்பாங்க ஸோ அந்த இடத்த வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒவ்வொரு ட்ராப்பாக வரும் ஸோ அதை தாண்டி கடைசியாக யார் வந்து உயிரோடு இருக்காங்களோ அவங்க வெளியே போவாங்க ஸோ இந்த கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய சாப்படங்களை எடுத்திருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்லேருந்து கொஞ்சம் விலகி வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ படத்தோட ஒன்பதாவது பாகமான இந்த படத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்டில் இருக்கிற பேட் காப்ஸை மட்டுமே குறி வச்சு இந்த கொலைகள் வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் ஒரே இடத்துல வந்து அடைச்சி வைக்காம ஒவ்வொரு கொலைகளாக வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு கொலைகள் முடியும் போதும் அடுத்த கொலைக்கான லீடை கிரைம் நடந்த இடத்துல அந்த கில்லரை விட்டுட்டு போவான் அதே மாதிரி முந்தைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஜிக்சா கில்லரோட அந்த பொம்மையை வச்சு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் வரும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் கேட்கறதுக்கே பார்த்தீங்கன்னா மெர்டரலாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இறக்குறதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட ஆளுக்கு ரெண்டு சாய்ஸ் வந்து கொடுக்கப்படும் அதுல ஒரு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அதோடவே வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்கும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே பண்ணலை அப்படின்னா அவங்க இறந்துருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி வாய்ஸ் இருக்கு ஆனா அந்த வாய்ஸ் வந்து மெர்டல்லாம் இல்லை ரொம்ப ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கொடுக்குற சாய்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும் சோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா நம்மளுக்கு இந்த படத்துல ஒரு கனெக்டே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் நடக்கிற கொலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும் சோ இந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸோ இதுல இருக்கிற பிளாட்டோ பாத்தீங்கன்னா பெருசா வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது ஜஸ்ட் படம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் கிறிஸ் ராக் எடுத்துக்கிட்டீங்கன்னா காமெடி ரோல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணுவாரு சோ அவரோட காமிக்கல் டேலண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து குறை சொல்லவே முடியாது ஆனா இந்த படத்துல ஒரு சீரியஸான போலீஸ் ஆஃபீஸர் ரோலுக்கு இவர் சூட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் இவர் வர சீக்வன்சஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும் இல்லனா அந்த சீன்க்கு இன்னும் ஒரு நான் அடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற தாட் வந்து நம்மளுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கும் இந்த படத்தில் கமர்ஷியல் கிறிஸ் ராக் அப்படிங்கிற காமிக்கல் ஹீரோவும் சாம்வல் ஜாக்சனும் சா ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸ்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க மற்ற சோப்படங்கள்ல இருக்கிற மாதிரியான கோரியான டெத் சீக்வன்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துலயும் இருக்கு மற்ற சோப்படங்களில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கம்மியான பட்ஜெட்ல நிறைய வந்து வசூல் பண்ணியிருப்பாங்க இந்த படம் எடுத்துட்டீங்கன்னா இது வரைக்கும் அந்த சாப் சீரீஸில் அதிகமான பொருட்களவில் எடுக்கப்பட்ட படம் இது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஆர்ட் டைரக்ஷன் செட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணிருக்காங்க ஒரே ஒரு ஃபேக்டர் என்னன்னா இந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் பொட்டன்ஷியல்கே இவங்க யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு தாட் நம்மளுக்கு வரதான் செய்யுது இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த மிஸ்டரியை ரிவீல் பண்ற அந்த சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா பெருசா ஆடியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது அது மட்டும் இல்லாம அந்த சா தீம் மியூசிக் அவங்க போடும் போது இந்த ட்விஸ்ட் ரிவீல்க்கு இந்த மியூசிக் வந்து ஒர்க் இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணும் சவ படங்களோட ஃபேன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு டிஸப்பாயின்ட்மெண்டா இருக்கும் ஹாலோவின் டைம்ல ரிலீஸ் பண்ண படாத முதல் சாவ படம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம் சவ படத்துக்கான கதையை எழுதி நடிச்ச ஆக்டர்ஸ்ல கிறிஸ்டாக் ரெண்டாவது ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆக்டர் பாத்தீங்கன்னா லீ வெனல் அப்படிங்கிறவரு சவ படத்தோட முதல் பாகத்தை எழுதி நடிச்சிருப்பாரு ஒரிஜினல் ஜிக்ஸாவோட வாய்ஸோ இல்ல ஃபிளாஷ்பேக்கோ எந்த இடத்துலயுமே இடம்பெறாத முதல் சா இது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஜிக்ஸாவோட பப்பாட்டுக்கு பதிலாக போலீஸ் ட்ரெஸ் அணிஞ்ச ஒரு பிக்கோட ஓட இந்த படத்துல வந்து பப்பாட்டா யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஃபேக்டரும் பாத்தீங்கன்னா சா சீரீஸ்ல முதல் தடவையா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட பட்ஜெட் டுவெண்ட்டி மில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸ்ல டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் கலெக்ட் பண்ணிருக்கு மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் படமாக வந்திருக்கு இந்த படத்தில் அடல் கண்டென்ட் எதுவும் இல்லை ஆனால் இந்த படத்தில் நிறைய கோரி சீக்வன்சஸ் இருக்கிறதால இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது ஸ்பைரல் ஃப்ரம் த புக் ஆஃப் ஸ்டா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் ஃபைவ் அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்